வணக்கம். கடமை தவறாதவர்களுக்கு இது ஒரு சிறந்த படம். சீராளன் சாருக்கு ரொம்ப நன்றி. அவர் இந்த வயசுலேயும் திரைத்துறையில் ரொம்ப ஆர்வமாக இருந்து இந்த படத்தை எடுத்திருக்காரு. அதில் எனக்கு ஒரு அம்மா கேரக்டர் கொடுத்து என்னோடய மகளை கொலை பண்ணிவிட்டு எனக்கு நீதி கிடைக்காமல் போனதுக்கு நான் வந்து ரொம்ப விருப்பப்பட்டு இந்த படத்தில் நடிச்சிருக்கேன். எனக்கு ஒரு ரொம்ப சின்ன ரோல் தான் கொடுத்தாரு, ரொம்ப சந்தோஷம். நான் ஏற்கனவே டைனோசர்ஸ் இந்த படத்தில் ஆக்டர் மாரா என்னுடைய சந்தான், அவனுக்கு நான் அம்மாவாக நடிச்சிருக்கேன். இது வந்து எனக்கு ரெண்டாவது படம், நான் கேமரா முன்னாடி நிற்கிறது. சின்ன ரோலாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் இன்னும் திரைத்துறையில் சிறந்து விளங்கி நிறைய படங்கள் எடுத்து நிறைய பேருக்கு நல்ல வாய்ப்புகள் கொடுக்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். வில்லனாக நடிக்கிற தேவராஜ் சாரும் என்னோடய நண்பர் தான். அவரும் எனக்கு இந்த இதை படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்காரு. டைரக்டர் சார் சுக்ரன் சங்கர் மற்றும் சீராளவர்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வணக்கம். கடமை என்றால் இது ஒரு நல்ல படமாக இருந்தது. கடமையை தவறாதவங்க எல்லாமே கடமையை பார்த்தா உண்மையிலேயே எல்லாருமே கடமையை பற்றி பேசுவாங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த படம். அதில் நாங்கள் வந்து ஜட்ஜ் ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ இது டைம் போனதே தெரியல. நாங்கள் வந்து 12:30 ஆரம்பித்த படம் 2 முடிஞ்சிருக்கு. ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் கூட போரிங்காக இல்லை. அந்த தியேட்டரில் இருந்த அத்தனை பேருமே சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தோம். உண்மையிலேயே சீராளன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வயசில் அவர் இந்த மாதிரி ஒரு படம் எடுத்திருக்காரு. அவர் இன்னும் நல்லா பெரிய ஆளாக வரணும், நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாரு, அதுக்காக அவருக்கு நன்றி. இன்னும் டைரக்டர் சார் அவரும் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு, அவருக்கும் நன்றி. அவரு தான் ஃபஸ்ட்டு படம் இது. அவர் இன்னும் நிறையா படங்களை எடுக்கணும், வெற்றி பெறணும். தேவராஜ் சார் அவரும் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. அடுத்த படம் வந்து ரிலீஸ் ஆக போது அவருது. இதில் வில்லனாக நடிச்சிருக்காரு, அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாருக்குமே இதில் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாரு சீராளன் சார், அதுக்காக அவருக்கு பெரிய பெரிய நன்றி. இந்த படம் குடும்பத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நல்ல சிரித்து சந்தோஷமாக ஹாப்பியாக போவீங்க. அந்தளவுக்கு நல்லா வந்திருக்க படம், எல்லாருக்குமே நல்லா டைம் பாஸ் ஆகும். கண்டிப்பாக குடும்பத்தோடு வந்து கடமை படத்தை நீங்கள் வந்து பார்க்கணும். ஸோ தேங்க்யூ. சீராளன் படம் பார்த்தோம், ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காரு. அந்த டைரக்ஷன் மிஸ்டர் சுக்ரன் சங்கர் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அதில் வில்லனாக வர மிஸ்டர் தேவராஜ் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காரு. இயற்கையான நடிப்பு ஆக்சுவலாக, அவங்களாம் பாராட்ட வேண்டிய விஷயம். பெரும்பாலும் புது முகங்கள் எல்லாருமே, ஆனாலும் ரொம்ப சிறப்பாக இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அந்த படம் வந்து விறுவிறுப்பாக போகிறது, நமக்கு எந்த இடத்துலையுமே ஒரு தொய்வு இல்லை. ரொம்ப அருமையான காட்சிகள், அருமையான ஒளிப்பதிவு, மியூசிக், பாடல் ரொம்ப அருமையாக இருக்குது. படம் ரொம்ப 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 பிரமாதமாக இருக்குது. எல்லோரும் குடும்பத்தோடு தியேட்டரில் வந்து பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இவங்களை நம்ம இந்த மாதிரி புதுசாக வரவங்களுக்கு நம்ம ஊக்கம் கொடுத்தா தான் இது மாதிரி நிறைய படங்கள் அவங்களால பண்ண முடியும். அதனால் எல்லாருக்கும் இதுக்கு ஆதரவு கொடுங்க. படத்தை வந்து கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பாருங்கள். தேங்க்யூ சார். சீராளன் வந்து நல்ல என்னுடைய நெருங்கிய நண்பர். அவர் அனகா அவர் வந்துட்டு அப்போ வந்து ஃபீல்டில் இருக்கும் போதே, வேலையில் இருக்கும் போதே அவர் படம் நடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார். இவ்வளோ நாள் காலம் கடந்த பிறகும் அவருடைய திறமை வந்து இப்போ தான் வெளிப்படுத்துகிறார். அவர் ரொம்ப அற்புதமாகவும் அழகாகவும் நடிச்சிருக்காரு. அவருடைய பேச்சுடைய உச்சரிப்பு ரொம்ப தெளிவாகவும் சுத்தமாகவும் இருந்தது, நல்லாவும் இருந்தது. அவருடைய ஃப்ரெண்டாக நடித்தவர் பீமாரவ் அவரும் சூப்பராக நடிச்சிருந்தார். கடமைண்ணா பிடிச்சிருக்கு. நான் படம் ஃபஸ்ட் டைம் பண்ணுறாரு, இருந்தாலும் அவரோட ஆக்ட் வந்து சூப்பராக தான் இருக்குது. எப்படி சொல்கிறது, அவர் வந்து நீதி கோசம் படம் ரியாலிட்டியாக இருக்குது, பார்க்கலாம். செம்மையாக இருக்குது, சூப்பராக பண்ணியிருக்காங்க எல்லாருமே, சூப்பராக பண்ணியிருக்காங்க. என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குண்ணா, படம் நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்ட் 2 வந்து சொல்லியிருக்காங்க எல்லாருமே பார்ட் 2 தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்தியன் 2 இருந்த எக்ஸ்பெக்டேஷனோட இதில் பயங்கரமாக இருக்குது எங்களுக்கு பார்ட் 2. ஸோ படம் நல்லா இருக்குது, தேட்டரில் வந்து பாருங்கள், ஜாலியாக இருக்குது. இவங்க இதில் நடிச்சிருக்காங்க, ஸோ இவங்களுக்காகவும் நாங்கள் வந்தோம். உண்மையிலே சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. படம் நல்லா இருக்குது, படம் ரொம்ப நல்லா இருக்குது. டைரக்டர் நல்லா எடுத்திருக்காரு, ஸ்டோரி நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. கடமை செய் பலன் எதிர்பார்க்காதுன்னு வாங்க. அந்த கடமையை கரெக்டாக செஞ்சுருக்கார் போலீஸ் அதிகாரி. இன்னும் எதிர்பார்ப்போடு தான் இருந்தது, சூப்பராக பண்ணியிருக்காங்க. விஷுவல் எல்லாமே மேக்கிங் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு கேட்டகரியில் நல்ல ஒரு ஆக்டிங் நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி, சல்யூட். கடமை செய் பலன் எதிர்பார்க்காது.
ரொம்ப நல்லா இருக்கு. டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு, ரொம்ப பிடிச்சிருக்கு. செம்மா உழைப்பு, மேலும் மேலும் வெற்றி வரும். படம் நல்லா இருக்குண்ணா, படம் நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு, டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. படம் நல்லா இருக்குதுங்க, டைரக்ஷன் பரவாயில்ல, நல்லா பண்ணிருக்கிறாரு, இன்னும் நல்லா பண்ணணும் அவரு. ஆனா தீர்ப்பு வந்து வித்தியாசமான தீர்ப்பு, அதான் சூப்பர் சூப்பர் வித்தியாசமான தீர்ப்பு, கிளைமேக்ஸ் நல்ல. படத்தில் கடமையின் படத்தில் பார்த்துருந்தேன். இதில் வில்லனாக நடித்த தேவராஜ் சார் வந்து நல்லா நடிச்சிருந்தாங்க. அதே இதே எங்கள் மேமும் நடிச்சிருந்தாங்க சர்ச்சா, நல்லா நடிப்பு. நெக்ஸ்ட் படத்தில் எங்கள் மேம் நல்லா பண்ணுவோம். நான் ஒர்க்கம் படம் எடுத்திருக்கேன், இன்னும் 2 மந்த்ஸ் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த படத்தில் வந்து சீரான் சார் அழைப்புலையும் நம் நண்பர் சுக்ரன் சங்கர் என்னுடைய நண்பர், 25 வருஷம் ஃப்ரெண்டு. ஸோ அவர் அழைச்சிருந்த காரணால் அந்த படத்தில் நான் கோடைட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒர்க் பண்ணி இந்த ஒரு வில்லன் கேரக்டராக ஒன்று பண்ணியிருக்கேன். ஆனால் படம் பார்த்தேன், ரொம்ப ஃபஸ்ட் காப்பி படம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ தேட்டரில் மக்களோட பார்க்கும்போது மக்கள் அந்த 1.5-2 மணி நேரமும் என்ஜாய் பண்ணி சிரித்து பேசினாங்க, சிரித்து சந்தோஷமாக ரசித்தாங்க. இதை கேட்கும்போது சரி, வெற்றி பெற்றுட்டோம், நம்ம ஜெயிச்சிட்டோம், சினிமா என்றைக்கும் சாகாது, யார் வந்தாலும் சினிமாவில் ஜெயிக்கலாம். அதனால் வந்து வயசு வித்தியாசம்லாம் சினிமாவுக்கு கிடையாது, திறமை தான் முக்கியங்கிறத எங்கள் சீரன் சார் காட்டியிருக்காரு. அவர் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி என் நண்பன் முதல் படம் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல, அவரும் வெற்றி அடைய என் வாழ்த்துக்கள். படம் சூப்பராக போயிட்டுருக்கு. ஓகே. கடமை உணர்ச்சி அதிகமுள்ள ஒரு சிறந்த போலீஸ் ஆஃபீஸரின் கதை இது. சீரன் மிக சிறப்பாக நடித்துள்ளார், மற்றும் அனைத்து கலைஞர்களும் சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளனர். சிறப்பான படம், நன்றி.